வணக்கம் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்கள் எம்டன் வரவேற்கின்றது. இப்பொழுது சிம்மராசியினுடைய பூர்ண நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவனுடைய பலன்களை பார்க்க போகிறோம். பூர்ண நட்சத்திரம் அதிபதி வந்து சிம்மம், ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன், சாரி ராசி அதிபதி சூரியன், நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து சுக்கரன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இருந்தாலும் செய்யுங்க. நீங்கள் பிடித்த உணவுகளை சாப்பிட்றதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. புகழை வந்து நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. புதிய இடத்துக்கெல்லாம் ட்ராவல் ரொம்ப பண்ணுவீங்க. ஆர்ட்ஸ் மீது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அழகை வந்து ரொம்ப விரும்பி ரசிப்பீங்க. உங்களை பற்றியே நீங்கள் பெருமையாக நினச்சிக்குவீங்க, ஆனால் பேச மாட்டீங்க. சேமிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப பணிவான கனிவான சர்க்கிள் தான் நீங்கள்லாம் பேசுவீங்க. எதையும் பிளான் பண்ணுறதில் ரொம்ப வல்லவங்களாக இருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதை 1ம் பாதம் 2ம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்க, பூர்ண நட்சத்திரத்துலேயே நான் பிறந்தது 1ம் பாதம் 2ம் பாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, செயல்திறன் மிக்கவர்களாக இருப்பீங்க, கடவுள் நம்பிக்கைலாம் உங்களுக்கு இருக்கும், மெமரி பவர்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி ஆனால் உடம்புடைய ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதே சமயத்தில் 2ம் பாதம் 1, 2 சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேளாண்மையில் விவசாயத்துலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்கே இதுலேயும் அவங்களை சீக்கிரமாக திருப்தி அடைய மாட்டீங்க. இருந்தாலும் திறமை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல்வியை சந்திப்பீங்க. மற்றவர்கள்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்க. சார் நான் பூர்ண நட்சத்திரத்தில் 3ம் பாதம் 4ம் பாதத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. கால் உழுது 3ம் பாதம் 4ம் பாதம் பார்த்திங்கன்னா நல்ல குணம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், நல்ல புகழ் இருக்கும். மைக்ரோ பயாலஜிலாம் இருக்கு பார்த்திங்களா, அதில் நீங்கள் தான் நல்லா படிப்பீங்க. அதாவது நுண்கலைகளை வந்து கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, கெட்டிகாரத்தனமாக இருப்பீங்க. சிந்திக்காமலேயே நீங்கள் முடிவு எடுப்பீங்க, இது பண்ணலாமா வேண்டாமா. ரொம்பலாம் சிந்திச்சு எடுக்க மாட்டீங்கன்றதா. உங்கள் உடம்பில் வந்து ஏதாச்சும் வடுக்கள், காயங்கள், தோல்வியாதிகள் இப்படி ஏதாச்சும் இருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்கலாம். கடவுள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்னதில் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சார் ஒரு 50% ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 27 நட்சத்திரத்துக்கும் நான் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டவங்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, சொந்தக்காரங்களுக்கு யாராலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.